ஹலோ வணக்கம் சூர்யா அவர்களுடைய அடுத்த படம் என்ன படம் ஆல்ரெடி நிறைய படங்கள் கம்மிட் ஆகி நடிச்சிட்ருக்காரு ஒன்று ஜெய் பீம் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது அது ஓடிடியில் அமேசான் ப்ரைம்னு நினைக்கிறேன் நவம்பர் மாதம் திரைக்கு வருது இது இல்லாமல் எதற்கும் துணிந்தவன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க சன் பிக்சர்ஸ் தயாரிக்க ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில் மூவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யா அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் மூவியில் நடிச்சிட்டுருக்காரு ஸோ எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு அப்டேட் என்னன்னா இந்த படத்தை பற்றி பேசும்போது ஞாபகம் வருது தென்காசியில் எதற்கும் துணிந்தவன் படத்தோட ஷூட்டிங் இப்போ கரண்ட்டில் நடந்துட்டுருக்கு ஒரு மேசிவான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களாம் படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு செமையான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்காங்க சூர்யா சூப்பராக ஃபைட் பண்ணிட்டுருக்காரு மீன் ரொம்ப நல்லா வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸு அப்படிங்கிற தகவல் கிடச்சிட்டு இருக்கு இந்த தகவல் கிடைக்கும்போது இன்னொரு சுட சுட இன்னொரு செய்தி என்னென்னா சூர்யாவோட முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் என்ன படம் நம்மளா ஐ மீன் ஜெய்பீம் திரைப்படம் தான் முப்பத்தி ஒன்பதாவது படம் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஏன்னா நாற்பதாவது படம் அவரோட நாற்பதாவது படம் எதற்கும் துணிந்த படம் ஸோ ஜெய்பீம் தேர்ட்டி நைன்த் மூவியாக இருக்குது அந்த படம் முடிஞ்சு ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒரு புது தகவல் அது என்னென்னா ஜெய்பீம் திரைப்படம் சூர்யாவுடைய நாற்பத்தி ஓராவது திரைப்படம் நாற்பதாவது திரைப்படம் எதக்கம் துணிதோம் ஏன்னா ரிலீஸ் ஆகாத வச்சு கணக்கு பண்ண முடியாதுல்ல அவர் வச்சு தானே கணக்கு பண்ணணும் ஏன்னா முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் சிறுத்த சிவா இயக்க போகிறாரு அதாவது இது இதுக்கு முன்னாடியே கமிட்டி ஆனதுங்க சூரியனை போற்று திரைப்படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது சிறுத்த சிவா சுட் அப்புறம் சூர்யா இந்த மூணு பேர் காம்பினேஷனில் படம் கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மீன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிரித்த சிவாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அவரும் ப்ரிப்ரேஷன் வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தார் ஆனால் இம்மிடியட்டாக படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா சூர்யாவுக்கு வந்து ஆல்ரெடி சூரியனை போட்டு படத்தில் ஷூட்டிங் இருந்துச்சு ஸோ ஸோ அந்த முடிச்சுட்டு முழுசாக முடிச்சு கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டாயம் இருந்துச்சு பேட்ச் ஒர்க் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் சிறுத்த சிவாவை ரஜினி சார் கூப்பிட்டார் ஆக்சுவலாக விஸ்வாசம் படம் முடித்த உடனே ரஜினி சார் பார்த்து கதை சொல்லிட்டாரு ஸோ அதை டிக் பண்ணது எப்போனா சிரித்த சிவா சூர்யா கம்மி ஆனதுக்கு அப்புறம் தான் ஸோ ரஜினி சார் கூப்பிட்டு சித்த சித்தசிவா ஸ்டுடியோ க்ரீனில் போய் கேட்டார் சூர்யா சாரையும் பார்த்து பேசினார் சூர்யாவும் இந்த பக்கம் பிஸியாக இருந்ததுனால சரி நீங்கள் போயிட்டு வாங்க இதுவும் எப்போ முடியாதுன்னு தெரியாது கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் ரஜினி சாரை வச்சு ஒரு படத்தை முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அண்ணா அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கொரோனா உங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் டக்குன்னு படத்தை முடியும்போல்ல இப்போது ஃபஸ்ட் காப்பி முடித்து கொடுத்துட்டாரு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாரு தலைவரும் பார்த்துட்டாரு படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு ஸோ இப்போ ரிலீஸ்க்கு தான் நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஸ்டுடியோ க்ரீனில் இருந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது சூர்யாவோட முப்பத்தி ஒன்பதாவது படத்தான் ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் போகுது சிறுத்த சிவா டேரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நல்ல விஷயம் அடுத்தடுத்து மாசான படங்களில் சூர்யா கமிட்டாய்க்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் சூரியரை போட்டு ஜெய் பீம் இந்த மாதிரியான ஒரு க்ரியேட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு மேக்கிங் கைண்ட் ஆஃப் மூவிஸ் வந்துகிட்டு இருந்தாலும் கமர்ஷியல் மூவிஸ் வேணுங்க சூர்யாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாசான ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு அவரை வந்து நல்ல மாசாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸோட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் என்டர்டெய்னர் மூவியில் பார்த்து எனக்கு தெரிஞ்சு சிவா அடுத்து இயக்கப்போகிறார் சூர்யா வச்சு போகிற படம் அந்த மாதிரி படமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் எதற்கும் துணிந்த ஒரு படத்தோட ஃபஸ்ட்டுக்கு பார்க்கும் போது அந்த மாதிரி தெரியுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் வாடி வாசல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி மேட்ருக்கு வரேன் வாடி வாசல் இப்போதைக்கு ஷூட் கிடையாது ஏன்னா இமீடியேட்டாக சிவா படத்தை முடிக்கிறாங்க சிறுத்த சிவா நான் முன் முன்னாடி பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸில் படத்தை முடிச்சு கொடுத்துருவாருங்க கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் கரெக்டான ஒரு ஒரு பிளானிங் பண்ணி ஒரு படத்தை சீக்கிரமே ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே முடிச்சு கொடுத்துருவார் ஸோ ஸ்டூடியோ கிரீன் தயாரிக்க சேத்த சிவா சூர்யா வச்சு சீக்கிரமே ஒரு படத்தை முடிச்சு கொடுக்க போகிறார் இந்த படத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் வாடி வாசல் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு ஒரு லாஜிக்கான காரணம் இன்னொரு என்ன இருக்குன்னா இன்னொன்று என்ன இருக்குன்னா வெற்றி மாறன் இப்போதைக்கு அவர் தற்சமே இயக்கிட்டுருக்கிற விடுதலை படத்தில் பயங்கர பிஸியாக இருக்கார் சமீபத்தில் தான் திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிறுமலை ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் சின்ன ஒரு மலை தான் படனாக சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு முக்கியமான ஷெடியூலை முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக கதை வந்து கதை பிரகாரம் சூரி ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபுளாக இல்லை போலீஸ் கான்ஸ்டபுளாக என்னன்னு தெரில கான்ஸ்டபுளாக தான் இருக்குன்னு கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் கிடையாது ஒரு சாதாரண போலீஸ் நம்ம விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா நக்ஸ்லேட் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முக்கியமான நாவலை தான் இந்த படத்தோடய திரைக்கதை அமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு வெற்றிமாறும் அதுக்கு முன்னாடியே விசாரணையாக இருக்கட்டும் அசுரனாக இருக்கட்டும் நாவலை தழுவி அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்பட்டது பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்படி பார்க்கும்போது விடுதலை திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதிக்கு சமீபத்தில் ரிலீஸான மூன்று படங்கள் பெருசாக போகிறதுனால அவரும் ஒரு நல்ல ஒரு படத்துக்கு அவைட் பண்ணிட்டுருக்காரு நடிப்புக்கு தீனி போடக்கூடிய ஒரு படமாக ஸோ அந் அப்படி ஒரு படமாக இந்த படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் விடுதலை திரைப்படத்தில் ஷூட்டிங்கே நவம்பர் மாதம் தான் முடியுதான் ஸோ அவ்வளோ வேலை இருக்கு இன்னும் முப்பது நாள் ஷூட் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவர்கள் ஃப்ரீயாகிறதுக்கு டிசம்பர் ஆயிரும் ஸோ ஆஸ் பர் த பிளான் சிரித்த சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்க போகிற முப்பத்தி ஒன்பதாவது தெரிய படம் நவம்பருக்குள்ளே இல்லை டிசம்பருக்குள்ளே மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சும் செப்டம்பரா அக்டோபரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அதாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சுங்க டிசம்பர் மாதம் முடிய வாய்ப்பு இருக்குது தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டன் ஸோ சூர்யாவுக்கு அடுத்தடுத்து வரிசையாக படம் இருக்குது ஃபஸ்ட்டு ஜெய்பிங் ரிலீஸ் அது ஓடிடி ரிலீஸ் பொங்கலுக்கு எதற்கும் துணிந்தவன் முடித்தோடனே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா சிறித்த சிவா இப்போ இயக்கப் போகிற படமும் முடிஞ்சு ரெடியாக இருக்கும் ஒரு அந்த படத்தை அவங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஆச்சரியப்பட்டதுக்குள்ள ஸோ இதெல்லாம் முடிஞ்சால் சம்மர் ஹாலிடேஸில் ஏப்ரல் மேக்கு அப்புறமா அவர் வாடிவாசல் ஷூட் ஸ்டார்ட் ஆகி ஒருவேளை அது தீபாவளிக்கு வந்தாலும் வரலாம் பார்ப்போம் ஸோ சூர்யாவுக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய வருஷம் பெரிய பெரிய படம் வருஷே ரிலீஸ் ஆகுவது ஆல் த பெஸ்ட்